பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அடிச்சுக்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா இந்த ரேங்கிங் டாஸ்க். ரேங்கிங் டாஸ்க்ல தான் யார் வந்து ஃபர்ஸ்ட் நிற்கிறது செகண்ட் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்களும் இன்னைக்கு பிக் பாஸ் வீடு நடக்க போகுது. இதுல அதிகமா அசீம் அப்புறம் ஆயிஷா இவங்க ரெண்டு பேருக்கிடையில ஒரு மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் ஒரு சண்டை வர மாதிரி போயிருக்கு. பொதுவாகவே இந்த ரேங்கிங் டாஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது வாரத்துல வைக்க மாட்டாங்க, ஆனால் இந்த சீசன் வந்து பிக் பாஸ் ஒரு முடிவில் தான் இருக்காரு போல. இப்படியே விட்டால் சரிபடாதே, கொஞ்சம் ஆரம்பத்திலே கொஞ்சம் சண்டையெல்லாம் போட வச்சாதான் இந்த சீசன் ஹிட் ஆகும்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்லாம் வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ரேங்கிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரேங்கிங் படி நிற்கிறாங்க. இதில் 1-13 நம்பர் வரைக்கும் உங்களை நீங்களே ரேங்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரேங்கிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் எல்லாரும் போய் அந்த நேரத்தில் நின்றுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து விஜய் மகேஸ்வரி நிற்கிறாங்க, கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. 6th பிளேஸில் வந்து விக்ரமன் நிற்கிறாரு, 9th பிளேஸில் ஆயிஷா நிற்கிறாங்க. அசீம் என்ன பண்ணிட்டாரு, அவரோட கருத்தை சொல்கிற அப்படிங்கிற பேரில் தகுதியில் தான் நிறைய பேர் அந்த நம்பரில் போய் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் 6th இருக்கட்டும் அதுலேயும் 9th வந்து சுத்தமாக தகுதியே கிடையாதுன்னு சொல்லி ஆயிஷாவை டார்கெட் பண்ணிட்டாரு. ஆயிஷா அதனால் கடுப்பாயிட்டாங்க, எதுக்கு என்ன பார்த்து நீங்கள் தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சும்மா சும்மா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு பேர் வந்து தகுதியா அப்படிங்கிற மாதிரி அசீம் வார்த்தையை விட்டுறாரு. இந்த பக்கம் ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள் தூங்கலையா, நீங்கள் தூங்க மாட்டீங்களா பிக் பாஸ் வீட்டில் கேட்கும்போது மாற்றி நீ வாப்போன்னு பேசிட்டு இருக்கும்போது சடனாக வந்து அசீம் என்ன பண்ணிடுறாரு, போடி வாடி அப்படின்றாரு. இதனால் ஆயிஷா கடுப்பாயிட்டாங்க, எதுக்கு என்ன பார்த்து போடி வாடிங்கிறீங்க, எதுக்கு வாடி போடின்னு கூப்பிட்றீங்க, நான் உங்களை வாங்க போங்க தானே கூப்பிட்றேன், என்ன வாடி போடின்னு கூப்பிட்றதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு அந்த ரைட்ஸை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துல அசீம் பண்ணது தப்பு தான், ஏன்னா அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஆயிஷா மரியாதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க போங்க, எதுக்கு வந்து எனக்கு தகுதியில்னு சொல்கிறீங்க, ரீசன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆஸ் ஏ கண்டஸ்டண்ட்டாக ஆஸ் ஏ ஹவுஸ்மேட்ஸாக அவங்க வந்து உரிமையில் கேட்குறாங்க. அந்த இடத்த அவர் என்ன சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு வாப்போன்னு பேசியிருக்கலாம், வாடி போடி அப்படின்னு பேசுனது கண்டிப்பாக தப்பு தான். இதுக்கு வந்து கண்டிப்பாக கமல் சார் ஏதாவது ரிப்ளை கொடுப்பாரா வீக்கெண்டில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ரேங்கிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நிற்கிற ரேங்கிங்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. இந்த வாரம் ஓட்டிங் செட்டில் யாரெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து இப்போ டாப் 2 இடத்துல நிற்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா விஜய் மகேஸ்வரி, அவங்களும் ஓட்டிங்கில் லிஸ்ட்டாக தான் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் என்ன தெரியுமா, காமெடி சாந்தி மாஸ்டர் போய் நிற்கிறாங்க. இந்த வாரம் எவிஷனில் அவங்க வெளில போயிடுவாங்க அப்படிங்கிற டவுட்டே கிடையாது. அடுத்ததாக குயின்சி. குயின்சியை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அசல் கோளாரை பற்றியோ இல்லை ஷெரினாவை பற்றியோ மற்றபடியோ பேசிகிட்டு இருக்கிறது அவங்களோட வேலையே. அப்படிப்பட்ட குயின்சி வந்து 3rd பிளஸில் போய் நிற்கிறாங்க. அசீம் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ரேங்கிங் சிஸ்டம் இப்போ நிற்கக்கூடிய இந்த ரேங்கிங்கோட ஆர்டர் வந்து சரியில்லாமல் இருக்கலாம். அதை அவர் கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருந்தானா கண்டிப்பாக ஆயிஷாவை ஏற்றுந்திருப்பாங்க, வாடி போடின்னு கூப்பிட்டுருக்க கூடாது தான். அந்த வகையில் இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்கிங் டாஸ்கில் ஒரு வேறு லெவலில் ஒரு சண்டை நடக்க போகுது, ஆர்கியூமெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. வீட்டில் ஒரு 21 பேர் இருக்காங்க, அதில் டாப்பில் ஒரு 13 பேர் நிற்க வைக்க போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.